हाई फ्रेंड्स, वेलकम टू श्री श्री किचन। इनकी नम्बर श्री श्री किचन एना रेसिपी पाकपो अब कर्पूरवल्ली बज्जी दा ना पोन रेसिपील कर्पूरवल्ली वी नम्ब अड़ रेसिपी पाकलानु अयप इतें वीट बालकन कर्पूरवल्ली चेडी दा फ्रेशा बज्जी से ना चिन्ना पात परीचिटे இந்த செடி வந்து நமக்கு எங்க பார் கிடைக்கும், இது அப்படியே காடு மாதிரி வீணா தான் போய் நமக்கு நிறைய வளர்ந்து போயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா செடியும் நம்ம வந்து யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் இது. அதனால் யாரும் இதை வீணாக்காமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் இப்போது பறித்த இலையை கழுவி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பஜ்ஜி மாவும் நம்ம எடுத்துப்போம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்த்து நம்ம கலக்கி வச்சிடலாம். அப்போ தான் நனைச்சி போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போது அந்த பஜ்ஜியை நம்ம சுடுறதுக்காக ஒரு வாணல் நம்ம சூடாக்கிப்போம். சூடாக்கிட்டு பஜ்ஜி சுடுறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிப்போம். நிறைய எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாகவே நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு இலையாக நம்ம கற்பூரவல்லி இலையை அந்த மாவில் நல்லா நம்ம துவட்டி இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா இலையும் நம்ம மாவில் நினச்சி நம்ம பஜ்ஜியை சுட்டு எடுத்துடலாம். பஜ்ஜியை நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ திருப்பி திருப்புறேன். நம்ம எப்படி மிளகாய் பஜ்ஜியெலாம் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு கூட காரம் இருக்காது இதில், அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான் நம்மளுடைய பஜ்ஜி வந்து நம்ம வடிகட்டி இதில் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய கற்பூரவல்லி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். இது நல்லாயிருக்கும், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ரெசிபியுடன்.